ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கஷ்டமான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபண்ட் ரேட்ன்ற ஒரு சூப்பரான ஒரு இயர்னிங் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து சூப்பரான ஒரு பக் ட்ரிக் இருக்குங்க. ஸோ பக் ட்ரிக் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 90 ரூபீஸ் நான் ஏன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிடறேன். ஸோ இது வந்து என்னுடைய ப்ரூஃப் ஓகேங்களா. ஸோ ஒரு 90 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வித்ரா பண்ணியிருக்கேன், அதை ஷோ பண்ணுறேன். இந்த ஆப்க்கான லிங்க் டீடெயில் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ லேட்டஸ்ட் பக் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்க நீங்கள் வந்து. ஸோ இந்த ட்ரிக்கு தேவை வந்து பின்னா ஐஸ்லாண்ட் ஆப், ஜஸ்ட் பின்னா ஐஸ்லாண்ட் ஆப்பில் நியூ ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படின்னா ஸோ அந்த ஃபண்ட் ரீட் ஆப் அதை இன்ஸ்டால் பண்ணுங்க ஓகேண்ணா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபண்ட் ரீட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லான்ச் பண்ணுங்க ஓகேண்ணா. ஸோ லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ இன்டர்வேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ லாங்குவேஜ் ஆப்ஷன் பண்ணால் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸோ நான் வந்து பாருங்கள் இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் சூஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் மாரி பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பேஜ் வந்தோடனே பாருங்கள் இதில் ஸோ நியூ யூசர் ரிவார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேண்ணா. ஸோ இந்த 4 ரூபீன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேண்ணா. ஸோ நியூ யூசர் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் வித் கூகுள் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் வித் கூகுள் மட்டும் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள் ஓகேண்ணா. ஜஸ்ட் சைன் அப் வித் கூகுள் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும் ஓகேண்ணா. ஸோ கிரியேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் இப்படி தான் வரும் ஓகேண்ணா. ஸோ இதில் வந்து பாருங்கள் நியூ யூசர் டாஸ்க் பண்ணால் கொடுத்துருப்பாங்க ஓகேண்ணா. ஸோ சைன் அப் கிளிக் பண்ணிட்டு அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இன்டர்வியூஸ் இப்படி தான் வரும் ஓகேண்ணா. இதில் வந்து பாருங்கள் கெட் 3 ரூபீன்ற பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகேண்ணா. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரஃபர் கோட் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ரஃபர் கோட் வந்து கீ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அந்த ரஃபர் கோட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெட் 3 ரூபீன்றது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ கெட் 3ன்றதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபீன்றது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஜஸ்ட் பாருங்கள் பேக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டை பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிடுறேன். என்னோட வேலெட்டில் வந்து பாருங்கள் இப்போ ஒரு 3 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ லைவ் தான் ஷோ பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் ரஃபர் கோட் அப்ளை பண்ணால் இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூபீன்றது பார்த்தீங்கன்னா கிடச்சிடும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி செக்கின்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டெய்லி செக்கின்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி காமிச்சு ஓகே. இதில் வந்து சூப்பரான ஒரு பக் ட்ரிக் இருக்கு ஓகேங்க. ஸோ 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலே போது நீங்கள் வந்து இன்னும் 20 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பாருங்கள் இதில் ஒரு டாஸ்க் பண்ண கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எஸ் 2 RAM சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 7 ரூபீஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பாருங்கள் இந்த டாஸ்க் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ கெட்டுன்றதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ கெட்டுன்றதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு ரீட் ஆகிட்டா ஓகேங்களா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் க்ரோமில் போய்ட்டு. ஸோ ஜஸ்ட் ரீடைரக்ட் ஆகிட்டு ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்தோடனே பாருங்கள் இந்த 8 2 3 RAM பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்கள் இந்த 8 2 3 RAM ஆப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் பண்ண யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ ரேண்டமாக பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி பின்னா ரேண்டமாக என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் ஒரு 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே பேக் எடுக்கிற ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனை வச்சிங்க ஓகேங்களா, அப்படியே ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் என்னோடய வேட்டில் வந்து பாருங்கள் ஒரு 7 ரூபீஸ் பண்ண ஆட் ஆச்சு ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க இன்கம் ஹிஸ்ட்ரி பண்ண காமிச்சிடறேன். ஸோ இன்கம் ஹிஸ்ட்ரியில் வந்து பாருங்கள் ஸோ ஒரு 7 ரூபீஸ் பார்த்தீங்க ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ டெய்லி இன்கம் டைமில் ஓகேங்களா. 7000 காயின்ஸ்னா 7 ரூபீஸ் ஓகேங்களா. ஸோ ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக பார்த்தினா ஆட் ஆகிடும் ஓகேங்களா. 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலே ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து பாருங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க் பண்ண கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ சிம்பிளான டாஸ்க் பண்ண கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ ஆசான் கம்மி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, இந்த சிம்பிள் டாஸ்க் ஓகேங்களா. ஸோ செகண்ட் டாஸ்க் இது ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஆசான் கம்மி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிவியர் அக்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. செகண்ட் டாஸ்க் ஓகேங்களா. ஸோ நான் வந்து பாருங்கள் இல்லை ட்ரிவியர் அக்யூஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், இது பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஒரு 1 ரூபீஸ் ஓகேங்களா. ஜஸ்ட் பாருங்கள் ஸோ கெட்டுன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுறேன். ஸோ டேப் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்டாக ஓகேங்களா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ரீடைரக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிகே டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஜஸ்ட் பாருங்கள் இந்த ஏபிகே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். சேம் பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபண்ட் ரீட் அப்ளிகேஷன் தான் ஓகேங்களா. ஸோ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பாருங்கள் ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ அப்ளிகேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் வெறும் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுற ஓகேங்களா. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரீட் அப்ளிகேஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ குவிஸ் ப்ளே பண்ணி பார்த்து ஏன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்க ஓகேங்களா. சூப்பரான ஒரு ரீடிங் அப்ளிகேஷன் தான். இப்போ வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஒரு 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பேக் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக பேக் எடுங்க. ஸோ பேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் வேலட்டில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் ஓகேங்களா. இன்ஸ்டன்ட்டாக ஓகேங்களா. நான் சொல்கிற ஸ்டெப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா. இன்கம் பிஸ்னி பார்த்தீங்கன்னா காமிச்சிடறேன். ஸோ பார்த்தீங்க ஒரு 1000 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா. டோட்டலாக பாருங்கள் இந்த வேலட்டில் ஒரு 8 ரூபீஸ் இருக்கு ஓகேங்களா. லைவ் தான் ஷோ பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இதுக்கடுத்து பாருங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிம்பிளான ஒரு டாஸ்க் பண்ண கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிடறேன். நிறைய டாஸ்க் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டால் ஓப்பன் கொடுத்துரு டாஸ்க் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸோ இதில் ஒரு டாஸ்க் பண்ண கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ
ஸோ மேக் மை ட்ரிப்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் பண்ண கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 4000 காயின்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா 4 ரூபி ஓகேலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் கொடுத்தோடனே பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளேஸ் ரூட் பார்த்தீங்கன்னா வெளில வந்துச்சு, பட் வேறு ஒரு டாஸ்க் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக் மை ட்ரிப் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. சச்சூராக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபி கிடச்சிரு ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே வெளில வந்துச்சு ஓகேங்களா, பிளேஸ் சொல்ல விட்டு ஆனால் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஜி ஃபைன் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ கெட்டுன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஆகிட்டு பிளேஸ் இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் ரீட் ஆகிட்டு பிளேஸ் சொல்லுவேன் பாருங்கள். ஸோ இந்த ஜி ஃபை அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ஜி ஃபை அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், ஜஸ்ட் பாருங்கள் வெறும் ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் ஒரு 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் ஜி ஃபை அப்ளிகேஷன் ஓகேங்க. நான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே பேக் எடுக்கிறேன். ஸோ பேக் எடுத்துகிட்டு வந்து என்னோடய வேலட்டை பண்ண காமிச்சிடறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் என்னோடய வேட்டில் வந்து பாருங்கள் இப்போ ஒரு 21 ரூபி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட வேட்டில் ஒரு 21 ரூபி பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ லைவ் தான் ஷோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ லைவாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாஸ்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ மினிமம் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸோ 1 ரூபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. நான் வந்து பாருங்கள் 10 ரூபி ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்க எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டேன். பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10 ரூபி ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டேன். இன்னும் நீங்கள் நிறைய டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அதிகமாக சேர்த்து வச்சு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சிம்பிளான டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. என்னோட இன்கம் ஹிஸ்ட்ரியும் பார்த்துங்க, நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி என் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ டெய்லி இன்கம்ன்ற நேமில் இருக்கு பாருங்கள் எல்லாமே ட்ரான்சாக்ஷன். ஸோ அதேமாதிரி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய டாஸ்க் ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அண்ட் ஓப்பன் டாஸ்க் மட்டும் தான் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ட்ரீம் லெவன் டாஸ்க்லாம் கொடுத்துனா ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 7 ரூபி பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜுப்பி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அண்ட் ஓப்பன் கொடுத்துருக்க டாஸ்க் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கேஜிங் ஆகும் ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்றாங்க. இந்தமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபி ஏன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் மினிமம் ரீடிங்ன்றது பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபி ஓகேங்களா. ஸோ 5 ரூபிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவங்க ஸோ வித்தின் பார்த்தீங்கன்னா 24 ஹவரில் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்றாங்க ஓகேங்களா. ஸோ சேம் பேடிஎம் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ராவும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் டெய்லி செக் இன் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம் காயின்ஸை பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஸோ எப்படி பேடிஎம் மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறது எப்படி மாடிஃபை பண்ணுறது எல்லாமே சொல்லிடுறேன். இதில் வந்து பாருங்கள் கீழே 2 பேடிஎம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ யூசர் நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பேடிஎம் மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான பேடிஎம் மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைண்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ பேடிஎம் மொபைல் நம்பர்ன்றது ஸோ பைண்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்சுன்ற ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா. அகேன் ஓகேங்களா. ஸோ மாடிஃபை பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு மொபைல் நம்பர் நேம்லாம் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ மொத்தமாக நீங்கள் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஏன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேம் மொபைல் நம்பரே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஜிமெயில் ஐடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ரீடிம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்க ஓகேங்களா. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் ரீட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆசான் கம்மி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பனானா பைசா நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் மேலே ட்ரை பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபண்ட் ரீட் ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எது குறிச்சுனா கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பாய்.